1988 ஆஸ்திரேலியாவில் பிறந்த மேக்ஸ்வெல் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிரிக்கெட் பார்த்தாவே விக்டோரியா கிரிக்கெட் டீமோட மேட்சை தான் எப்பவுமே பார்த்துட்டே இருப்பாங்க. இதை பார்த்த மேக்ஸ்வெல்லும் கண்டிப்பா ஒரு நாள் இந்த டீமுக்காக நான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருக்கிற ஒரு கிரிக்கெட் கிளப்ல சேர்ந்து முறைப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. என்னதான் இவரோட கிரிக்கெட் வாழ்க்கை ஒரு பாஸ்ட் பவுலிங்ல ஆரம்பிச்சாலும் இவரோட கோச் ஐடல்ல ஸ்பின் பவுலிங் ட்ரை பண்ணு சொல்றாரு. அதே சமயம் பேட்டிங்லயும் போக்கஸ் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் பேட்டிங்லயுமே போக்கஸ் பண்ணி நெட்ல பவுல் பண்றவங்க எல்லாருக்கும் வந்துமே அடிச்சு தும்சம் கலப்பிருக்கு. இந்த பிராக்டிஸ் எல்லாம் கிடைச்ச போலனா விக்டோரியா டீம்லயும் இவரை செலக்ட் பண்றாங்க. அங்கேயும் ஒரு தரமான பேட்ஸ்மேன் சொல்லி நிரூபிக்கிறது. இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்த டெல்லி டீம் இவர் ஐபிஎல்ல 2012 செலக்ட் பண்றாங்க. இந்த ஐபிஎல் அப்புறம் தான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கிளப்புக்குள்ள வந்து தாம் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலுமே சிறந்த ஆல்ரவுண்டர் சொல்லி நிரூபிச்சார். அது மட்டும் இல்ல, நேத்து நடந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல ஆஸ்திரேலியா 91-7 விக்கெட் இருந்தாங்க. அந்த டைம்ல மேக்ஸ்வெல் மட்டுமே தனி ஒரு ஆளா களத்துல இருந்து கால் அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தனி ஒரு ஆளாவே 201 ரன் அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் டீம் செமி பைனலுக்கு குவாலிஃபைடாகவும் வச்சாரு.